வணக்கம் நான் ஆதி ரொம்ப நாள் கழித்து ஒரு நம்ம சேனலில் ஒரு ஆன்லைன் ஏர்னிங்ஸ் அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேரிய சேல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு இது ஒரு கடந்த ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது வருஷமாக நல்ல முறையில் ரன் ஆகிட்டுருக்கு கம்பெனி இது வந்து ஒரு அப்ளிகேட் மார்க்கெட்டிங் மூலிமா ஏர்ன் பண்ணுறதுக்கான வெப்சைட்டு ஸோ அப்ளிகேட் மார்க்கெட்டிங் அப்படின்னால எல்லாருமே இது பண்ண முடியாது தான் பட் வந்து இது ஒரு நியூ ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் சொல்லித்தர மெத்தடை யூஸ் பண்ணுங்க மற்ற அப்ளிகேட் நெட்ஒர்க் மாதிரி இந்த சீட்ருக்காது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு அக்கௌண்ட்டில் போய் இந்த அப்ளிகேட்டு அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க கேஸ் ஜென்ரலாக அவங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க அதாவது யூசர் நேமு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்புறம் கண்ட்ரி அப்படிங்கிறத கேட்பாங்க ஸோ வீடியோவை தயவுசெய்து நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா சத்தியமாக புரியாது ஸோ மாதிரி பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இதுக்காக வெயிட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் என் கஷ்டத்தை புரிஞ்சிக்கங்க ஓகே ஸ்டெப் டூ அடுத்த ஸ்டெப் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அடுத்தது நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க பார்த்தீங்களா பாஸ்வேர்டு இது யூசர் நேம் ஸோ அதை வந்து லாக்இன் பண்ண சொல்லும் ஸோ அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்க வேண்டியதான் தான் ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒன் மில்லியன் பார்வையாளருக்கு மேலே வராங்க ஸோ அதனால் இதில் அடிக்கடி எரர் அடிக்கும் ஸோ ஒன் டைம் ரெஃபரன்ஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒர்க் ஆகாத வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறீ இப்படி அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ தயவுசெய்து ஏன்னா அதிக பேர் வர்றதுனால கொஞ்சம் ரெஃப்ரெஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் யூஆர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் அப்படிங்கிறது உங்களுக்கு இவங்க கேட்குறாங்க ஏன் அப்படின்னா அப்ளிகேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுனாலே வெப்சைட் கேட்குறாங்க ஜஸ்ட்டு பிளாக் ஸ்பாட் டாட் காமில் போய் ஒரு பிளாகரில் போய்ட்டு ஒரு டொமைன் வாங்கிக்கோங்க ஸோ நான் என்னோடய பிளாக் ஸ்பாட் டாட் காம் கொடுத்துக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற வெப்சைட் என்ன லாங்குவேஜில் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாங்க நான் வந்து மல்டி லாங்குவேஜில் போட்டிருக்கேன் ஸோ அதனால் மல்டி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்பான்சர் லிஸ்டிங் பேப்பர் கிளிக் சர்ச் இன்ஜின்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் உங்கள் வெப்சைட் வந்து அடல்ட்டு கன்டென்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மேஜரான டீட்டெயில்ஸில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எது இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துக்குங்க ஸோ மேக்சிமம் வந்து இந்த வீடியோ பாருங்கள் நான் என்ன கொடுக்குறேனோ அதை அப்படி இல்லைனா அதுமாரி கொடுங்க ஃபஸ்ட்டுக்கு நோ ரெண்டாவதுக்கு எஸ் மூணாவதுக்கு நோ நாலாவதுக்கு நோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டு யூ ஹேவ் நெட்ஒர்க் பப்ளிஷ் இதுக்கு வந்து நோ தான் ஏன்னா நம்ம கம்பெனி கிடையாது ஸோ அதனால தான் நோ கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷர் யூ டு விச் யுவர் டெலிவரி ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துக்குங்க அதுக்கும் நோ தான் கடைசியில் உள்ளதுக்கு எஸ்ஸு ஸ்டெப் த்ரீ ஸோ மேக்ஸிமம் இதை பாருங்கள் ஸோ நான் இதை படித்து இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஸோ அதனால் நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை அப்படியே பார்த்து கொடுங்க ஸோ நான் பண்ண பண்ண நீங்களே ஒரு அக்கௌண்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் ஓகே உங்களோட இமெயில் அட்ரஸ் அடுத்தது கொடுங்க இமெயில் அட்ரஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடியாக பார்த்து கொடுங்க ஓகேவா ஸோ எதுவும் புது புதிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிற இமெயில் ஐடி அதுமாரி கொடுக்காதிங்க பழைய நல்லா ஆக்டிவ் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிறது அது மாதிரியே கொடுங்க ஏன்னா இது வந்து கடைசி வரையும் நீங்கள் ஏன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ அடுத்து ஸ்டெப் ஃபோர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்டெப் ஃபோர் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கும் நேமு சூஸ் இந்த அட்ரஸ்ஸு போஸ்டல் கோடு எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ப்ரோக்ராம் டிஸ்கிரிப்ஷன் ஒரு மேட்ரு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் நான் சொல்கிறது அப்படியே டைப் பண்ணுங்கள் அப்புறம் தான் அப்போ தான் வந்து இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் அப்ரூவல் கொடுப்பாங்க உங்கள்கிட்ட ஏதாச்சும் சோசியல் மீடியா பேஜஸ் இருக்கணும் ஸோ ஆனால் வெரிஃபைலாம் பண்ண மாட்டாங்க இதை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் ஒரு இந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறேன் ஓகே அதாவது என்கிட்ட இப்போ ஒரு யூடியூப் சேனல் இருக்குது நான் ச டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஹைகாவை யூடியூப் சேனல் முப்பது முப்பது அதாவது தேர்ட்டி ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் நீங்கள் அதை மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடியோ ஏதோ ஒரு இது அதாவது என்கிட்ட இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ நான் அதில் வந்து இந்த வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுவேன் அப்படிங்கிறத போட்டுங்க ஏன்னால் இவங்க மற்ற அப்ளிகேட் நெட்ஒர்க் மாதிரி கிடையாது எல் சிம்பிளாக அப்ரூவல் கொடுக்கறதுக்கு அதாவது நீங்கள் கூட சொல்லலாம் அதாவது என்கிட்ட ஐகாவை பிளாக் என்னோடய பிளாக்லேருந்து நிறைய பேர் விசிட்டர் வராங்க அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இதை மட்டும் இந்த ப்ரா ப்ரோக்ராம் டிஸ்கிரிப்ஷன் மேலே கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனெலாம் கொடுங்க கீழே வந்து அதாவது ஹெச்டிபிஎஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கும் எஸ் கொடுங்க மேலே வந்து அன்ஷுர்னு ஒன்று இருக்கும் அதுவும் கொடுத்துட்டு ஸ்டெப் ஃபைவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்டெப் ஃபைவை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கேட்பாங்க இதில் வந்து இந்த சூஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதுவும் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் இல்லை பேமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம் இதில் வந்து நிறையா பேமெண்ட் ஆப்ஷன்லாம் பேமெண்ட்டை பொறுத்தி பிரச்சனை இல்லை ஏன்னா டைரெக்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது நிறையா இப்போ கரண்ட்டில் என்னென்ன பேமெண்ட்லாம் ஆன்லைனில் இருக்கோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது அதை நான் வந்து டேஷ் போர்டுக்கு போய் அதை எப்படி எனபிள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன் இப்போ ஜஸ்ட் இதை லே அதாவது சூஸ் லேட்டர் கொடுத்துட்டு கம்ப்ளீட் சைன் அப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து அக்ரி பண்ணிக்கோங்க அக்ரி பண்ணிவிட்டு கம்ப்ளீட் சைன் அப் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அங்லன் மட்டும் மெசேஜ் வரும் அதாவது உங்களோட அப்ளிகேட் லிங்க்கு இதாகிடுச்சி அதாவது மெயில் ஐடி உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நாங்கள் வந்து அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் எகைன் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை இது பண்ணிங்கன்னா அண்டர் ரிவியூன்னு இருக்கும் மேக்சிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இதை வந்து அதாவது சொல்லிடுவாங்க இதில் ஏதாச்சும் இப்போ உங்களுக்கு ஒரு த்ரீ பிஸ்னஸ் டேஸ்க்கு அப்புறமும் வரல அப்படின்னா அந்த ஒரு இமெயில் ஐடி அதிலே காட்டிருப்பாங்க அதில் சொன்னீங்க அப்படின்னா உடனே இன்ஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லலை எனக்கு வித்தின் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துருச்சு ஸோ நான் எகைன் நான் என்னோடய அப்ளிகேட் லாகின்ல போயிட்டு லாயின் பண்ணி பார்க்குறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட டேஷ்போர்டு எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தீங்களோ கொடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி மெயிலில் உங்களுக்கு ஒரு அதாவது கன்ஃபர்மேஷன் லிங்க் வரும் அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஆக்டிவிட் ஆகும் அதனால் அடிக்கடி மெயிலில் செக் பண்ணி பாருங்கள் ஆக்டிவாக இருக்கிற மெயில் ஐடியாக பார்த்து கொடுங்க ஓகேவா ஸோ இவ்வளோ தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டுக்குள்ளே போக போகிறோம் ஸோ டேஷ் போர்டுக்குள்ளே ரொம்ப போயாச்சு சிம்பிளாக தான் இருக்கும் டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ளர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனு அப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் காட்டும் என்னென்ன டாஸ்க் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து மர்ச்சன்டைஸ்னு இருக்கும் இந்த மர்ச்சன்டைஸை நீங்கள் க்ளிக் பண்ணோம் அப்புறம் ரிப்போர்ட்டு டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பெருசாலாம் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணுன்னு இல்லை எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்தது இந்த மெர்ச்சன்டைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கேட்டகரி இருக்கும் ஸோ அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு கேட்டகரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது என்னால் எண்ணமும் இல்லை ஸோ ஒவ்வொரு கேட்டகிரிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும் இந்த ப்ராடக்டோட லிங்கை வந்து நீங்கள் ப்ரோமோட் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் ஸோ ப்ரொமோட் பண்ணி இப்போ வந்து நான் ஒரு அக்சஸரிஸ்ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ அடுத்த அக்சசரிஸ்க்கு போயிட்டு ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ டைப் பண்ணுறேன் ஓகேவா இப்போ நான் வந்து அக்சசரிஸில் என்னென்ன ஜுவல்ஸ் இருக்குது அதாவது என்னென்ன சட்டை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஜாயின் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ இந்த ஜாயினிய ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த அதாவது இந்த ப்ராடக்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இருபது பர்சன்டேஜ் க கமிஷனு இல்லைனா இருபது டாலரு பர்சன்டேஜ் கணக்குலேயும் இவங்க கமிஷன் கொடுப்பாங்க டாலர் கணக்குலேயும் கமிஷன் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து வேஸ்ட் மெத்தடு இதை கண்டிப்பாக யாரும் வாங்க முடியாது நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் மர்ச்சன்டைஸ் போங்க சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கொடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆட்டோ அப்ரூவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்துட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதாவது மாடிஃபை அதாவது இந்த கோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ அந்த மூ கோங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நாளை லோடிங் ஆகும் லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேப்பர் லீடு அதாவது நீங்கள் அவங்க பொருள் வாங்கணும்னு அவசியமே கிடையாது அவங்க வந்து ஜஸ்ட் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே பதினஞ்சு டாலர் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க சில இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ அப்ரூவ்லாம் இருக்கும் சில இது வந்து ஆட்டோ அப்ரூவ்லாம் இருக்காது ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஸோ இதில் நிறைய இருக்குது நிறைய ப்ரோக்ராம் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு டாலர் இருக்குது சிரோ புள்ளி சிறு ரெண்டு டாலர் இருக்குது அஞ்சு டாலர் இருக்குது ஸோ இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லிங்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை எப்படி லிங்க் எடுக்கறேன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி இதை ப்ரொமோட் பண்ணணும் ஈஸியாக ப்ரொமோட் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ஹிட்ஸ் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க ஓகேவா ஸோ இதில் நிறைய எக்கச்சக்கமானது இருக்குது கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூவாயிரம் ப்ராடக்ட் கிட்ட இருக்குது ஸோ ஈஸியாக இதில் ஏன் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த பிடிஎஃப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதில் வந்து நம்ம ஜாயின் ப்ரோக்ராம் கொடுப்போம் இப்போ நம்ம ஜாயின் ப்ரோக்ராம் கொடுத்துட்டோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு அதாவது ரீடு அதாவது அக்ரிமெண்ட்டை ரீட் பண்ணிட்டு ஜாயின் தெஸ் ப்ரோக்ராம்னு இருக்கும் ஸோ நம்ம இதை வந்து கொடுத்துட்டோம் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்டாக அப்ரூவல் கிடைக்குதா இல்லை டிஸைன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ இதில் வந்து நம்ம ஆட்டோ அப்ரூவல் கொடுத்தாலுமே சில இதை வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது நம்மளோட ப்ரொஃபைல் வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் இந்த ஜாயினி ப்ரோக்ராம்னு கொடுத்ததில் இது வந்து எனக்கு டிஸ்லைன் ஆகிடுச்சு அதாவது இந்த இது வந்து அப்ரூவல் கிடைக்கல பட் நான் இன்னொரு இது ட்ரை பண்ணிணேன் இந்த மாசமி மாசமிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இதை க்ளிக் பண்ண உடனே ஒன்னே வந்து எனக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு ஸோ இது ஏன்னால் நான் டெஸ்டிங்காக டெஸ்டிங்க்காக நிறைய இதை வந்து அப்ரூவ் அதாவது நிறைய வீணாக்கிட்டேன் ஸோ நீங்கள் அதைமாரி பண்ணாதீங்க கரெக்டாக எந்த லிங்கை ப்ரொமோட் பண்ணுமோ என்ன கேட்டகரியோ அதை சூஸ் பண்ணி கே எடுங்க இப்போ அந்த கெட் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லிங்க் வந்துடும் அதில் போய்ட்டு இந்த காப்பி மர்ச்சன்டைஸ் டிஃபால்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லிங்க் வந்து காப்பி ஆடு இந்த லிங்க் மூலிமா அவங்களோட அந்த மாசமில் போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டாலருக்கு உள்ள இது இப்போ ஒருத்தவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னாலே ஒரு டாலரு பத்து பேர் ரிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே உங்களுக்கு எழுநூறுவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸோ யார்கிட்ட வேணால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் பட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் எப்படியா இருந்தாலும் ஒரு நூறு பேர் இருந்தாலும் அதில் எப்படியா இருந்தாலும் அஞ்சு பேர் தான் பண்ணுவாங்க அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஸோ ஏன்னா நான் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு என்னோட ஆடியன்ஸே ஒரு இரநூத்தொம்பது பேர் இருக்காங்க அவங்களே வந்து அஞ்சு பேர் தான் பண்ணாங்க கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பண்ண மாட்டாங்க இப்போ வந்து இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத காட்டுறேன் சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு லிங்க்குக்காக காட்டுறேன் நீங்கள் அதுமாரி எல்லா லிங்க்குக்கும் செக் பண்ணி பார்க்க வேண்டாம் ஸோ நான் உங்களுக்கு டூட்டோரியல்காக கூட்ருங்க இப்போ நான் இந்த லிங்கை கா ப்ரொமோட் பண்ண லிங்க்கை எடுத்துட்டு போனால் டேரெக்டாக அந்த மாசமி வெப்சைட்டுக்கு ஆகும் உங்களோட அஃபிலேட் இது இதுலேருந்து ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு கமிஷன் வரும் இதில் போய்ட்டு அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலுமே உங்களுக்கு கமிஷன் வரும் ஏன்னால் இது வந்து பெர் லீடு லீடு எடுத்து கொடுத்தாலே உங்களுக்கு கமிஷன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வெப்சைட்லையும் ஒவ்வொரு இது அதாவது எப்படின்னா எப்படி சொல்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து சில பேருக்கு தெரியாது ஜஸ்ட் கொஞ்ச நாளை வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்துடும் இதில் சைன் அப் பண்ணிங்கன்னா வந்துடும் பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லித்தரேன் இப்போ வந்து இந்த மாசமிங்கிறது வந்து ஒரு ஷாம்பு வெப்சைட்டு ஓகேவா இப்போ வந்து நீங்கள் கியூஆர் டாட் காம்க்கு போய்ட்டு சாம்பூ டீட்டெயில்ஸ் இல்லைனா நீங்கள் அந்த மாசாமியோட ஷாம்புல என்ன சாம்பு இருக்கோ அந்த சாம்பு பேரை போட்டு க்யூஆரில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள் இப்போ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சாம்புவை பற்றி நிறைய ஆர்ட் அதாவது நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க ஸோ கரெக்டாக இப்போ வந்து நீங்கள் கொஷின் கேட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ நான் இதுக்கு நான் இது பண்ணிப்பா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் இப்போ அந்த லிங்க்கு காப்பி பண்ணியிருக்கிற லிங்க் வந்து இங்கே போட்டாச்சு அதாவது கமாண்ட்டில் கொடுத்தாச்சு ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணணும் அந்த ஷாம்பை பற்றி ஒரு பேராகிராஃப் இன்டர்நெட்லேருந்து காப்பி பண்ணி வந்து பேராகிராஃப் டைப் பண்ணணும் ஸோ ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் இல்லை அந்த ஷாம்பு ரிலேட்டட் பேராகிராஃப் நான் ஒரு எக் டுட்டோரியல்காக உங்களுக்கு நான் இதை சொல்லி காட்டுறேன் இந்த கண்டிப்பாக ஒரு பேராக்ராஃப் அப்படிங்கிறத டைப் பண்ணணும் இல்லைனா உங்களோட லிங்க் யாரும் வாங்க மாட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ ஆட் ஏ கமாண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த யாராச்சும் வந்து இந்த டவுட் இருக்க வந்தாங்கன்னா இந்த கமாண்டை படித்து பார்ப்பாங்க படிக்கிறப்ப நம்மளோட லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சேல் வர வாய்ப்பு இருக்குது பேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து அப்ளிகேட் லிங்க்குங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஏதோ பெரிய லிங்காக இருக்குது ஏதோ இதாக இருக்குது இது ஏதோ இதுதான் அப்ளிகேட் லிங்க் தான் நினச்சிருவாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்லி டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க பிட்லி ஓகேவா பிட்லி டா டாட் காம்னுங்கிற சர்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் காப்பி பண்ணிய லிங்கை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் இதில் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணோம் அவசியம் இல்லை யூஆரோவில் ஷார்ட்னர் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டு ஸோ இதை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு ஒரு அதாவது லிங்க்கு ஷார்ட் லிங்க்காக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும் இப்போ போய்ட்டு ஒரு பேராகிராஃப் அதில் டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து இது பண்ணலாம் அதாவது என்ன சொல்கிறது இதில் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிட்டு போனீங்கன்னா இப்போ சேல் அதிகமான சேல் வரும் ஸோ எதுக்கு வந்து அதிகமான கியூஆர்ஆல் அதிகமான டிராஃபிக் போய்ட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள் ஏன்னா பார்த்தாலே தெரியாது அத் எத்தனை லைக்ஸு எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கியூஆர்ஆல போய்ட்டு அடிக்கணும் இது மாதிரி இந்த இமெயில் கலெக்ட் பண்ணி இமெயிலேயே நீங்கள் அனுப்பலாம் இமெயிலோட லிங்க்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துங்க செக் பண்ணி பாருங்கள் இமெயில் மூலியமாகவும் பண்ணலாம் ஓகே பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் இந்த பேமெண்ட் செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா எப்படி பேமெண்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் சைடில் இருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு டேரக்ட் டிப்பாசிட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டு அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வய செக் பண்ணுறது அடுத்த மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பே ஒன்னர் ஸோ அந்த ஆறு 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 ஆறுனு போட்டு மூணு ஆப்ஷன் இருக்கான் அதை மார்க் பண்ணி காட்டுறேனா ஸோ இதில் வந்து பே ஓனரை சூஸ் பண்ணிவிட்டு எனப்பொழுது பே ஓனர்னு போட்டிங்க அப்படின்னா இப்போ பே ஓனர் மூலிமா நீங்கள் அதாவது பே ஓனரோட லிங்க்கு போவும் பே ஓனருக்கு அவங்களோட இதை வந்து நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா பே ஓனரோட சைன் அப் பண்ணணும் அதாவது அக்கௌண்டு ஈஎம்ஏடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் இதன் மூலயமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ரிப்போர்ட்ஸு இருக்கும் ரிப்போர்ட்ஸை வந்து என்ன அவள் என்னென்னிக்கு எவ்வளோ சேல் விழுந்திருக்கு எவ்வளோ கமிஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வரும் ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து கரெக்டான ரிசல்ட் கொடுப்பாங்க உடனடியாக ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களை செக் பண்ணணும் வெரிஃபை பண்ணணும் நிறைய வேலை இருக்குது ஸோ இதை பாருங்கள் பே ஓனர் ஆக்ட் ஆக்டிவிட் பண்ணுங்கள் பாக்கி இந்த டைரக்ட் டெபாசிட்டி இதெல்லாம் இது சூஸ் பண்ணிங்க என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பே ஓனரை யூஸ் பண்ணிக்கங்க அப்புறம் அந்த இமெயில் மூலிமா வந்து லிங்கை ஷேர் பண்ணி ஆ ஏன் பண்ணுங்கள் அந்த லீமெயிலோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ